இன்றைக்கி எப்படி ஹீரோ ஹீரோயின் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணி போவாங்க அங்கே போய்ட்டு எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க அன்றைக்கி நெட்டு ஹீரோவும் ஹீரோயின்மே தனியாக உட்காந்து இருப்பாங்க அப்போ ஹீரோயின்மே வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோவுமே அதை பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துக்குலாம் பேரை சொல்லிட்டு இருப்பான் அப்போ ஹீரோமே கேட்பான் ஹீரோயின்ட இந்த பேரை கேட்குறப்போ உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அதோட ஸ்டோரி ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ ஹீரோயினே கொஞ்சம் யோசிப்பாங்க யோசிச்சுட்டு அவங்களுமே அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க இது சின்ன வயசில் ஹீரோ ஹீரோயின்கிட்ட சொல்லியிருப்பான் அதைத்தான் ஹீரோயின்மே அப்படியே அச்சு பசகாமல் சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்குற ஹீரோவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் இவளுமே அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கடுத்து ஹீரோவுமே கேட்பான் இதை யார் உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறப்போ ஹீரோயின்மே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்பாங்க யோசிச்சுட்டு அவங்களுமே சொல்லுவாங்க ஹேரி பாட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயினுக்கு சுத்தமாக ஹீரோவோட ஞாபகமே வந்துருக்காது ஹீரோ பற்றின ஞாபகமே அவங்க மறந்து போயிருப்பாங்க பிள்ள அதனால அவங்களுக்கு சரியா ஞாபகமே இல்லை அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே அவசர அவசரமாக ஹீரோ பாக்கறதுக்காக அங்கேருந்து ஓடி வருவான் தெரியாமல் கால் தடிக்கி ஹீரோ மேலே போய் பொத்துன்னு விழுந்துடுவான் இவன் விழுந்த வேகத்தில் ஹீரோக்கு முத்தம் கொடுத்துடுவான் ஹீரோமே அப்படியே சில மாதிரி இருப்பான் இவனுமே சல மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க என்ன கருமண்டா இது ரெண்டு கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க எப்படியோ ஒரு வழி அந்த வெக்கேஷனுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின்மே அவளோட வீட்டுக்கு வந்துடுவான் அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்டுமே ஹீரோனை பாக்குறதுக்காக வந்திருப்பான் அப்ப ஹீரோயினோட பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே இவனோட தான் இருந்திருக்கும் அதெல்லாம் அவன் பத்திரப்படுத்தி வச்சிருப்பான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு ஹீரோயி பார்க்கறதுக்காக வந்திருப்பான் அப்ப ஹீரோயினுமே என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறப்போ இவனுமே சொல்லுவான் இதில் உன்னோட பழைய திங்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் இனிமேல் எனக்கு தேவைப்படாது உனக்கு தேவைப்படும் அப்படின்றக்காக நான் பத்திரப்படுத்தி வச்சேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பேன் ஹீரோயின்மே அதை வாங்கிட்டு அங்கேருந்து அமைதியாக அமைதியா போயிடுவாங்க தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க வேற எதுவும் பெருசா பேச மாட்டாங்க ஆனா இவன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனா ஹீரோயின் அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்குள்ள போயிடுவாங்க மறுநாள் ஹீரோயின்மே அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு கம்பெனில இருந்து கிளம்பி வெளியே வருவாங்க அப்போது அங்க ஒரு பாட்டி அங்க எங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க எங்க போகுதுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க அதை பார்த்து ஹீரோயின்மே அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்போ அந்த பாட்டியுமே சொல்லுவாங்க என்னோட வீட்டுக்கு போகுதுக்கு எனக்கு வழி தெரியல எந்த பஸ்ஸில் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோயின்மே நீங்கள் பஸ் நம்பர் வேணால் சொல்லுங்க நான் உங்களை பஸ் ஏற்றி விட்றேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா அந்த பாட்டிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்போ அவங்க கழுத்துல ஒரு ஐடி கார்டு மாதிரி போட்டிருப்பாங்க அதை காட்டுவாங்க இந்த பஸ் நம்பர்ல தான் நான் போவேன் அப்படின்ன மாதிரி காட்டினோடனே ஹீரோயின்மே சரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களை பஸ் சேத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போவாங்க இங்க அந்த தான் காட்டுவாங்க சித்திகாரிக்குமே அவளோட ஹஸ்பண்ட் மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் அவனோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா சரி இதுக்கு மேல நம்ம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் நம்மகிட்ட இருந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இவளுமே அந்த திமிர் புடிச்ச பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி செய்ய மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா அதே டைமுக்கு இந்த திமிர் புடிச்ச பொண்ணுமே கம்பெனிக்கு தான் வந்திருப்பான் நைட் டைம்ல ஹீரோயினோட கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே ஒரு பென் காப்பி பண்ணிட்டு அந்த டேட்டா எல்லாமே டெலிட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவா அதனால் ஹீரோயின்மே கம்பெனிக்கு தான் வருவாங்க பார்த்தா பக்கத்துல இருக்க அந்த ஃபினான்ஸ் கம்பெனி அன்னைக்கு தான் ஓப்பனிங் டேயா இருக்கும் அந்த இடத்துல ஹீரோவும் அவ் ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க இதை பார்த்து ஹீரோ இனிக்கும் அவன் ஃப்ரெண்டுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும் என்னது இவங்க ரெண்டு பேருந்தா அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா ஏன் நம்மகிட்ட கூட சொல்லவே இல்லையே எதுக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நமக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே நான் ஹீரோ இருந்துகிட்டு இன்னைக்குதான் நம்ம கம்பெனியோட ஓப்பனிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருப்பான் கிட்ட எல்லாம் நின்று பேசிட்டு இருப்பாங்க நீங்க ஹீரோனி அவர் டீம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த திமுர் பிடிச்ச பொண்ணுமே ஹீரோனியை தான் தப்பு சொல்லிட்டு இருப்பா அவள் உன்னோட ஃப்ரெண்டு தானே அவையேன் தேவையில்லாம நமக்கு பக்கத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஆல்ரெடி நம்ம கம்பெனியே ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு இதுல வர இவன் நமக்கு ஆப்போசிட்ல வந்து கம்பெனி ஆரம்பிச்சிட்டான் நம்மளால் இனிமே எதுவுமே பண்ண முடியாது நமக்கு ப்ராஃபிட்டே வராது அப்படின்ற மாதிரி இவ கத்திட்டு இருப்பா ஹீரோனே தான் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மாதிரி மாதிரிலாம் சொல்றப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கே தெரியாது இவ இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படின மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டுமே சரிவா நம்ம போய் அவங்ககிட்டே பேசிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பி போய் ஹீரோவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க ஏன் என்கிட்ட பொய் சொன்னா அதே போல் எனக்கு போய் சொல்கிறாங்களே கண்டா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லி அதுவும் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு பக்கத்துலேயே நீ கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்க இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோமே சிரிச்சுக்கிட்டு போக போக உனக்கே தெரியும் இப்போ நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன் நீ கொஞ்ச நாளில் புரிஞ்சுப்ப அப்படின மாதிரி ஹீரோமே சொல்லுவான் இப்போ ஹீரோனிக்குன்னா இப்போ ஒழுங்கு முடியாதே இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோமே என்ன உனக்கு பயமாக இருக்கா சரி ஓகே உனக்கு பயமா இருக்குன்னா ஓகே நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்ககிட்ட போட்டி போட்டு என்னால் ஜெயிக்க முடியாது எனக்கு பயமா இருக்குது அதனால் நீ கம்பெனியை க்ளோஸ் பண்ணிக்கோ நீ கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே டென்ஷன் ஆகும் அப்படி மட்டும் நான் எப்போது சொல்லுவேன் நீ கனவு மட்டும் காணாத அப்படிலாம் எனக்கு ஒன்று உனக்கு கண்டு பயம்லாம் கிடையாது நான் உங்ககிட்ட ஒன்று கெஞ்சலாம் மாட்டேன் அப்படின மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க அப்போ ஹீரோமே சரி ஓகே அப்போ நானும் என்னோட கம்பெனியை க்ளோஸ் பண்ண மாட்டேன் என்னோட கம்பெனி ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொன்னவங்க ஹீரோயின்மே கோம் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஹீரோ புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணுறான்னு கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நிறைய கிளைம்ஸ் வந்திருப்பாங்க அவங்க எல்லாத்துமே ஹீரோட ஃப்ரெண்டுமே ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பான் ஆனால் அந்த ஃபார்ம்ல நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் நிறைய இது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்க ஹீரோயின் ஒர்க் பண்ணுற கம்பெனியில ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தான் கொடுப்பாங்க இதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு ஆளுமே கேட்பாங்க எதுக்கு இவ்வளோ ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க எதுக்கு நாங்கள் இவ்வளோ ஃபில் பண்ணணும் பக்கத்தில் இருக்க கம்பெனியில் ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தான் கொடுப்பாங்க நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே சொல்லுவான் சாரிங்க இது கம்பெனியோட ரூல் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க கம்பெனிக்கு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அங்கே இருக்க கொஞ்சம் கிளைண்ட்ஸுமே அங்கேருந்து கோவப்பட்டு ஹீரோனி ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு வந்துருவாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார லேரியுமே அவள் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே போயிட்டு அங்கே இருக்க ஃபார்ம்ஸ் எடுத்து கொடுப்பான் அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கே டென்ஷன் ஆகிடும் என்ன இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குது நான் என்ன இங்கே இன்டர்வியூக்காகவா வந்திருக்கேன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோமா சொல்லிட்டு அந்த ஃபார்மையும் தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து வருவாள் அப்போ கூட வேலை பார்க்குறவங்களும் மேடம் எங்கே வாங்க எங்களோட சர்வீஸ் நல்லாயிருக்கும் வாங்க வாங்க அப்படின மாதிரி அந்த லேடியுமே அவங்களோட கம்பெனிக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அங்கே போயிட்டு அந்த லேடி கொஞ்சம் தூராக பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஹீரனுமே வந்துட்டு ரொம்ப நல்ல விதமாக அவகிட்ட பேசிகிட்ருப்பா அதெல்லாம் பார்க்குறப்போ இவளுக்குமே பிடிச்சிடும் எனக்கு இப்போதைக்கு டைம்லாம் கிடையாது நீங்கள் எதா இருந்தாலும் நாளைக்கு என்னோட வீட்டில் வந்துட்டு என்னை மீட் பண்ணி பேசுங்க ரெண்டு மணிக்கு கரெக்டாக வந்துடணும் எனக்கு எப்போதுமே கரெக்டாக டைமை கீப் அப் பண்ணுறவங்கள மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடியுமே அங்க இருந்து போயிடுவா அதே மாதிரி ஹீரோயின்மே மறுநாள் கிளம்பி அந்த லேடியை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கே போயிருப்பாங்க அங்க போன அந்த லேடி கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கும் அதே போல் அந்த லேடியோட வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலையாலுமே வந்திருக்க மாட்டாங்க லீவ்ல இருப்பாங்க அதை கேட்டுட்டு இவளுமே சரி உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கிட்ட கேட்பாங்க ஆ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ போய் சமன் சொன்னவன ஹீரோயின்மே வேறு வழி இல்லாமல் அவங்களும் போய்ட்டு இருப்பாங்க இந்த லேடிக்காக அதே டைமுக்கு இந்த லேடிக்கும் யார்கிட்டையாக இருந்து கால் வரும் அந்த ஃபோனில் பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த லேடியுமே அந்த டென்ஷனில் வந்து கத்திகிட்டு இருப்பாங்க தயவு செய்து எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்ன மாதிரி அப்போ ஹீரோயின்மே இப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நீ நாளைக்கு வர வேண்டாம் எப்போவும் வர வேண்டாம் தயசெய்து நீ என்ன மீட் பண்ண வராது அப்படின்ற மாதிரி கோமா கத்தி விட்டுருவாங்க ஹீரோயினே ஹீரோயின்மே அமைதியாக அந்தட்டுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்திருப்பாங்க ஹீரோ நிசோமும் அவரை தான் பார்த்தோன்னே போய் பேசிகிட்டு இருப்பா அப்போ ஹீரோயின்மே கேட்பாங்க உனக்கு இங்கே என்ன வேலை எப்போது வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காத கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹோட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக ரெண்டு பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போவாங்க மறுநாள் ஹீரோயின்மே கம்பெனிக்கு தான் வந்திருப்பாங்க அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே அவ கூட வேலை பார்க்குற ஒருத்தனை வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருப்பா எல்லாருமே ஒரு டார்கெட் இருக்கும் இவ்வளோ கிளைண்ட்ஸை பிடிச்சிருணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுல ஒரு ஆள் மட்டும் அவனோட டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டான் அதனால அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே அவனை புடிச்சு திட்டிட்டு இருப்பா இங்க பாரு நீ உனக்கு இங்கே வேலை வேணும் அப்படின்னா நீ சீக்கிரமே ஒரு கிளைண்ட்டை புடிச்சே ஆகணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீ வேலையில இருந்து போயே ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்றப்ப இவனுக்குமே என்ன பண்ணுனே தெரியாது அதனால அவசரமா கிளம்பி கிளம்பின கண்டிப்பா இன்னைக்குள்ள நான் ஒரு கிளைண்டை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போவேன் ஹீரோயின்போ இங்கேருந்து கிளம்பி வந்து ஹீரோவை தான் மீட் பண்ணுவா அவங்ககிட்டயுமே பேசிட்டு இருப்பா அந்த திமிர் பிடிச்ச ஒரு லேடி இருப்பாள அந்த ஒரு பணக்கார லேடி இருந்திருப்பால அவளை எப்படி ஓகே சொல்ல வைக்கிறதுன்னு தெரிலன்றதுக்காக ஹீரோக்கிட்ட வந்து ஐடியா கேட்டிட்டு இருப்பா என்கிட்ட ஒரு க்ளைன் ரொம்பவே ரூடாக நடந்துக்கிறாங்க ஆனால் அவங்கள எப்படி நான் ஓகே பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்றப்போ ஹீரோவுமே அவளுக்கு சில ஐடியாஸ்லாம் சொல்லுவான் அதை கேட்டுட்டு ஹீரோயுனுமே மறுநாள் கிளம்பி அந்த லேடியை தான் போய் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அப்போ கூட அந்த லேடி வந்து சரியாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க அந்த இடத்துக்கு ஹீரோமே வருவான் ஹீரோ வந்து பேசுறப்ப அந்த லேடிமே அமைதியாக இருப்பாங்க நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்றது எல்லாமே அதே டைம் இவளோட அசிஸ்டன்ட் மேடம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போவாங்க என்ன அப்படின்னா இவ ஒரு பெயிண்டிங் ஆர்டர் கொடுத்திருப்பா நாளைக்கு இவளோட பையனோட பிறந்த இருக்கும் அதுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக ஒரு பெயிண்டிங் ஆர்டர் பண்ணிருப்பா இவ்வளவு இவளோட பையனும் இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஆர்டர் கொடுத்திருப்பா அதை டெலிவரி பண்ணவங்க கொஞ்சம் டேமேஜ் அத பார்த்துட்டு இவளுக்கே டென்ஷன் ஆயிடும் அந்த டெலிவரி பண்ணவன பிடிச்சி திட்டிட்டு இருப்பேன் நாளைக்கு என்னோட பையனோட பிறந்த நாள் நான் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இத நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனா நீங்க இந்த மாதிரி இதை பண்ணிட்டீங்க என் பையனுக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி ரொம்ப பிடிச்சி கத்திட்டு இருப்பான் அந்த டெலிவரி பண்றவனே எவ்வளவோ சொல்லுவான் என்னோட கம்பெனி வேணுனா ஒண்ணுக்கு மூணு மடங்கா இதுக்கு காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அதை அந்த லேடி கேட்கவே மாட்டான் காசு எதுக்கு எனக்கு தேவையே கிடையாது என்கிட்ட இருக்கு நாளைக்கு என் பையனுக்கு நான் என்ன கொடுப்பேன் கிஃப்ட் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க இதை நான் உங்களுக்கு சரி பண்ணித் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்றேன் ஹீரோமே அங்கேருந்து அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு வந்துருவான் எடுத்து வந்துட்டு ரெண்டு பேருமே அந்த பெயிண்டிங்கை இதான் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயினுமே சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணு நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு அதுக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும் ஏதாவது பண்ணு அப்படின்றப்போ ஹீரோமே இல்லை இல்லை என்னால் பண்ண முடியாது ஏன்னா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின்மே சொல்லுவாங்க என்னால முடியாது எனக்கு இதெல்லாம் சரி பண்ண முடியாது நீ தானே அவங்க கிட்ட சொன்ன நான் இதை சரி தரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உன்னால முடியாதுன்னு சொல்றேன் அப்படின்றப்போ ஹீரோமே நான் நானும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணலையே இதை நான் சரி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சரி பண்ணி தரேன் என்னால முடிஞ்சான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான் அப்போ ஹீரோயின்மே என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா அவங்க கிட்ட எப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்கப்போ சரி ஓகே ரொம்பலாம் யோசிக்காத ஃபர்ஸ்ட் வா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அதுக்கடுத்துட்டு வந்துட்டு இதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளை இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டிட்டு போவான் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கும் போல அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான் அவளுமே சொல்லுவான் எதுக்காக இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்றப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆனோனா நம்ம ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனாலதான் இங்க உன்ன கூட்டிட்டு வந்தேன் கொஞ்சம் நீ கண்ணை மட்டும் மூடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின்மே கண்ணை மூடி இருப்பாங்க அங்க பார்த்தா அவளோட பையன் வந்திருப்பான் அவங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல நிறைய பசங்க எல்லாம் இருப்பாங்க அவ அந்த பையனும் இருப்பான் இவளோட பையனும் ஈவன்மே கண்ணை திறக்க சொல்லுவான் பார்த்தா தூரத்தில் இவளோட குழந்தை நிற்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் என்னோட பையன் உனக்கு எப்படி தெரியும் அவன் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்றப்போ உனோட பையனை பார்த்துருக்கு போய் அவனை பிடிச்சி கொஞ்சம் இல்லையா அப்படின்றப்போ ஹீரோயின்மே யோசிப்பாங்க இல்ல இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் அவனோட ஸ்கூல்ல போய் அவனை மீட் பண்ணேன் அவளோட சித்திக்கு வேற அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அவனை மீட் பண்ணது அதனால எங்க ரெண்டுக்கும் நான் அன்னைக்கே சண்டை வந்துச்சு திருப்பியும் நான் என் பையனை போய் மீட் பண்ணி அதனால் அவள் என்னோட பையனை எதாவது பண்ணிவிட்டானா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது நான் அவனை மீட் பண்ண போய் அதனால் வேண்டாம் நான் தூரத்துலேருந்தே அவனை பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க அப்போ ஹீரோமே சரி நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு டெடி மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பான் அந்த இடத்துக்கு ஹீரோவுமே அப்போ அங்கே இருக்க குழந்தைங்ககிட்டலாம் போயிட்டு ஹீரோமே பேசிகிட்டு இருப்பான் பலூன்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கப்போ அந்த குட்டி பையன்கிட்டையும் சொல்லுவான் இங்கே பாரு உனக்கு அந்த டெடியை ரொம்ப பிடிச்சிருக்கா போய் அந்த டெடி கிட்டே பேசு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னால் அந்த குட்டி பையனுமே வந்துவிட்டு அந்த டெடி கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவனுமே அந்த டெடியை கட்டி எல்லாம் பேசிட்டு இருப்பான் இந்த ஹீரோயினிக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அங்கே கட் பண்ண அங்கே ஹீரோயினி ஒர்க் பண்ற கம்பெனில தான் காட்டுவாங்க அவளோட ஃப்ரெண்டுமே அங்கே வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பான் ரொம்பவே பசிக்குது ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இவளை காப்பாத்துனால அந்த பையனுமே கூட தான் இருப்பான் அவனுமே சரி ஓகே உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டுமே அவளுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துருவான் அவளுக்கு பிடிச்சதான் கரெக்டாக அவனுமே வாங்கிட்டு வந்திருப்பான் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கத பாக்கிறப்போ இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாவே இருக்கும் அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டுமே சொல்லுவா ஆமா நீங்க ரெண்டு பேருமே ப்ராப்பரா இன்ட்ரோ ஆயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருகிட்டுமே இன்ட்ரோ கொடுத்து விடுவா இவன் என் கூட வேலை பாக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இவன் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு அப்படின மாதிரி ரெண்டு பேருக்கும் இன்ட்ரோ கொடுத்து விடுவாங்க அவனுமே ரெண்டு பேருமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தா ரெண்டு பேருக்குமே காண்டாக இருக்கும் போல அந்த கூட வேலை பார்க்குறவனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும் போல அதனால அவனுமே கொஞ்சம் கோமாவே இவனை பார்த்து முறைச்சிட்டே ஆனால் வெளியே சிரிக்கிற மாதிரி சிரிச்சிக்கிட்டே தான் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஹீரோவை ஹீரோயினும் தான் காட்டுவாங்க அவங்களுமே சரி நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த முதல்ல வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கை டோட்டலாகவே அழிச்சிட்டு புதுசாக ஹீரோ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான் இதை பார்க்கறப்போ ஹீரோயினுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவன் பண்ணுற அந்த பெயிண்டிங் நல்லாவே இருக்கும் அப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க இதெல்லாம் நீ எப்போ கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோமே சொல்லுவான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் எப்போ மீட் பண்ணணும் அப்போ நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான் இவனோட சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயினை எப்போ இவன் மீட் பண்ணியிருப்பானோ அப்பத்துலேருந்து தான் இவன் ட்ராயிங் பண்ண கற்றுருப்பான் ஹீரோயின்னுமே சொல்லுவாங்க உனக்கு ட்ராயிங் பண்ண வருமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் கேட்டிருப்பாங்க அவனுமே இல்லை எனக்கு வரைய வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் அப்போ ஹீரோனி தான் அவனுக்கு கிரயன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க இந்தா நீ டிராயிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தா இவன் டிராயிங் பண்ணவே கத்திருந்திருப்பான் ஹீரோமே அதில் ஹீரோன்கிட்ட சொல்லுவாங்க ஆனா ஹீரோயினுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காதுல ஹீரோ பத்தின எந்த ஒரு ஞாபகம் இல்லாதனால சரி இவன் ஏதோ ஒன்று சொல்றான் அப்படின்ன மாதிரி ஹீரோனி அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க ஹீரோமே ஒரு வழியா அந்த பெயிண்டிங்குமே முடிச்சிடுவான் பார்க்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட சூப்பராகவே இருக்கும் அம்மாவும் பையனும் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹீரோ வரைஞ்சது ஈவன்மே இதை ஃபினிஷ் பண்ணி முடித்தோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த லேடியை ஏதாவது கூட்டிகிட்டு வருவாங்க அவள் வந்து பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி ஓகேண்ணா அதில் சைன் பண்ணுறேன் கூடு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஹீரோயின் மாதிரி சொல்லுவாங்க அவ்வளோ அவசரம்லாம் இல்லை நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிங்க உங்கள் பையனோட பிறந்தநாள் இருக்கு பிறந்தநாள்லாம் முடிச்சிட்டு வாங்க அதுக்கடுத்து நீங்கள் இதில் சைன் பண்ணலாம் அவ்வளோ அவசரலாம் இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அப்போ உங்களை வந்து மீட் பண்ணி அதில் சைன் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க அப்போ அந்த லேடியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பாங்க ஹீரோயினே இங்கேருந்து கிளம்பி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளைண்ட்டை யாருக்குன்னா அங்கே ஒரு கூட வேலை பார்த்துருப்பாங்க அவனுக்கு எந்த கிளைன்ட்டுமே கிடச்சிருந்திருக்காது அந்த மாதத்துல அவனோட டார்கெட் அவன் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டான்ல அவங்ககிட்ட அந்த கிளைண்ட்டை கொடுப்பா இதில் நீ சைன் பண்ணு இந்த கிளைண்ட் உன்னோட கிளைண்ட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அவனுமே இல்லை இல்லை இது உன்னோட கிளைண்ட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட சம்மதம் வாங்கியிருக்க அதனால் இது உன்னோட உழைப்பு நான் இதை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே சொல்லுவான் ஆனால் ஹீரோனி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கூட வேலை பார்க்குறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம் அதனால தப்பெல்லாம் இல்லை இது நான் உங்களுக்கு செய்கிற ஒரு சின்ன உதவி அவ்வளோதான் இதில் நீ சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவளை வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான் அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க அப்பலாம் கிடையாது எனக்கும் எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போலாம் என் கூட இருந்தது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை கை கட்டுவா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும்போதுலாம் அவள் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா அதே போல் நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் என்னால் யாருக்கும் உதவி பண்ண முடியுதோ அந்த உதவி பண்றேன் நம்ம எல்லாருமே ஒன்றா வேலை பார்க்க அப்படின்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அந்த வேலையை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொன்னோடனே அவனுக்குமே சந்தோஷமா இருக்கும் அவனுமே அதுல சைன் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாவே அந்த ஃபைல் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போவான் அதோட அந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்